ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയ. ഓം ആദിത്യയശ ക്ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ ഇസ്ലാമിയ സഹോദര സഹോദരികൾക്ക് റംജാൻ വാഴ്ത്തുക്കൾ. ഉലക മക്കൾ അനവർക്കുമേ ഇന്നയ നാളിൽ അതായത് എന്നുടേ വാഴ്ത്തുക്കളെയും വണക്കങ്ങളെയും കൂറി ഇന്നയ രാശിഫല നികഴ്ചയെ പാക്കലാം. ഐന്ത് ആറ് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ബിഹാറി വരുടം വൈകാസി മാതം ഇരുപത്തി ഇരണ്ടാം തീയതി ബുധൻ കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി തുവിതിയെ പിൽപ്പകൽ ഒരു മണി മുപ്പത്തി എട്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് തിരുതിയെ നക്ഷത്രം മൃഗശീരിഷം അധികാലൈ പന്നിരണ്ട് മണി മുപ്പത്തി ഐന്ത് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് തിരുവാതിരൈ ഇരവ് പതിനോരു മണി നാൽപ്പത്തി ഒരു നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് പുനർപുസം നക്ഷത്രം ആരംഭമായിരുന്നു. ഇന്നയ നല്ല നേരം കാലൈ പത്ത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പതിനോരു മണി മുപ്പത് നിമിടം വരെ മാലൈ നാല് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ രാഘുകാലം മധികം പന്നിരണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം കാലൈ ഏഴ് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഒൻപത് മണി വരെ കുളികൈ കാലം കാലൈ പത്ത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പന്നിരണ്ട് മണി വരെ. ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രങ്ങൾ കേട്ടൈ മൂലം റംജാൻ പണ്ടികയാകിയ അതായത് എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ ഇസ്ലാമിയ സഹോദര സഹോദരികൾക്ക് എന്നുടേ മനമാർന്ന റംജാൻ വാഴ്ത്തുക്കളെ തെരിവിപ്പതോട് ഇന്നയ പിറപ്പ് എൻ ഐന്ത് വിധി എൻ ഐന്ത് പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി മേൽനോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്നിരണ്ട് രാശികൾക്കാണ് ദിനഫലങ്ങളെ പാക്കലാം. பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாக கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சுக்கர பகவானும் அதாவது தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியில இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். அதே சுக்கர பகவான் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் வாய்ப்பு அமையும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு உயரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கும் மேலான ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஒன்று. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யு. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவ மாணவிகளுக்கு பொறுப்பும் சிறப்பும் அதிகரிக்கும். எதிர்கால தேவைகளுக்கான முயற்சிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். குறிப்பாக மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறையும் தாகமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது.
ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. பரபரப்பான செயல்பாடுகளால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உத்தியோக வாய்ப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட சொந்த தொழில் அல்லது வியாபாரம் இன்றைய நாளில் ஆரம்பிக்க முடியும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பகட்டான வருமானங்களையும் திகட்டாத செல்வங்களையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசார மற்றவங்களை பாராட்டும் போது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெத்தவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும். நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் நிறைவேறும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PT. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கலைத்துறையின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்களிலிருந்து விலகி பிரபல்யங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாமி கும்பிடும்போது பூமி தாயை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு கூட திருமண வாழ்க்கையில் நல்லதொரு விடை ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் யாமை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில குரு பகவானும்
பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் இருக்கிறதோடு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே 1-7 என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தது அப்படின்னாலோ, திரிகோணஸ்தான கிரக நிலைகளை பொறுத்து திருப்பு முனைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப சந்தோஷமான சூழ்நிலைகளை சம்பாதிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சப்பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள செவ்வாய் மலரடி போற்றி என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில், அதாவது சத்துரு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே, அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய இரும்பு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WL. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது. அந்த சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாக வந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகும். மாமே மச்சனை சித்தப்பா பெரியப்பா பங்காளி சம்பந்தப்பட்ட சகோதர சம்பந்தப்பட்ட வகையில் ஒற்றுமையும் உதவிகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டு ரங்கர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குது அப்படிங்கிறத விட அன்பும் பாசமும் அரவணைப்பும் ஆறுதலான பார்வையும் மிகுதியாகும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய ஒரு மார்க்கங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
ஓம் கஜத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன். ஓம் லோக வந்தியாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் லோக வந்தியாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களோடு நன்றி.